தம்பி மட்டும் இந்த பொண்ண தூக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, செம்ம வருத்துங்க. ஏ லவுட் ஸ்பீக்கர் உனக்கு ஓகேதானே? அத்தரிக்கா பச்சா தூக்கிடுறாங்க. என்ன சொல்றீங்கக்கா? ஏய் சும்மா நடிக்காத, உன் நடிப்பை பாக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு இங்க வரல. எங்க அந்த குடிகார பையன் மூர்த்தி? எங்க? எதுக்கு அவனை கேக்குறீங்க? ஏன் எங்கயாவது அவனை ஒளிச்சு வச்சிருக்கியா? என்னக்கா பேசுறீங்க? நான் எதுக்கு அவனை ஒளிச்சு வைக்க போறேன்? அப்படின்னா எங்க இருக்கான்னு டக்குனு சொல்லணும். என் புள்ள அங்க ஸ்டேஷன்ல இருக்கா, அத நினைக்கும் போது அப்படியே அடி வயிறுல பத்திக்கிட்டு எரியுது. ஐயோ பெரியமா, மூர்த்தி என்ன ரூம்ல தான் இருக்காரு. ஓ, மகராசா உள்ளதான் ரெஸ்ட் எடுக்கிறாரா? எங்க வாங்க போலாம். மூர்த்தி, ஏய் நீ எங்க வர? இல்லக்கா, என்ன பிரச்சனைனு தெரிஞ்சுக்கலான்னு தான். நீங்க யாரும் உள்ள வர வேண்டாம், நாங்க அவங்க கிட்ட தனியா பேசதான் வந்திருக்கோம். எல்லாரும் இங்கே இருங்க சொல்லிட்டேன். அம்மா போகாதம்மா, அப்புறம் அதுக்கும் தயத்தக்கான்னு குதிக்க போறாங்க. வா இப்படி வந்து உட்காரு, உட்காரு. அம்மா உட்காருமா? இவன் பண்ண வேலைக்கு நம்ம புள்ள லாக்அப்ல இருக்கா, இவன் காலாட்டிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கா. டேய் மூர்த்தி, எந்திரா. பெரியப்பா எப்போ வந்தீங்க? பெரியப்பா எப்போ வந்தீங்க? பெரியமா சுப்பிரமணியங்க ஸ்டேஷன்ல இருந்து கூட்டி வந்துட்டீங்களா? டேய் ஏன்டா இப்படி இருக்க? உன்னை என்ன சொல்லி திருத்துறதுன்னு எனக்கு தெரியல. நீ பண்ண தப்புக்கு அநியாயமா இப்ப என் புள்ள உள்ள இருக்காண்டா. அவன் உனக்கு என்னடா பாவம் பண்ணா, அவனுக்கு ஏண்டா இப்படி ஒரு தண்டனை? ஐயோ பெரியப்பா, நான் என்ன தப்பு பண்ண? பெரியப்பா டேய் பேசாத, என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு உனக்கு தெரியுமா? இதுவரைக்கும் மத்தவங்க பஞ்சாயத்தை தீர்த்து வைக்க தான் நான் போலீஸ் ஸ்டேஷன் படிய மிதிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு என் புள்ளைய வெளியெடுக்க என்ன போக வச்சிட்டல நீ? ஐயோ பெரியப்பா, சுப்பிரமணியம் வெளில விட்டாங்களா இல்லையா? அது எப்படிடா விடுவாங்க? செல திருட்டு விஷயம் என்ன சாதாரண விஷயமா? திருடுன நீ இங்க ஜாலியா படுத்துக்கிட்டு இருக்க? ஐயோ இல்ல பெரியமா. குடும்பத்தைய அசிங்கப்படுத்துறதுக்கு இதுதான் சரியான வழின்னு அவ உசு பேத்தி விட்டு நீ இந்த வேலையை பண்ணியா? ஐயோ சத்தியமா இல்ல பெரியமா, அப்படிலாம் எதுவும் இல்ல பெரியமா. சில விஷயத்துக்கும் கையலுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அப்போ இவர அசிங்கப்படுத்துறதுக்கு நீ தான் இந்த காரியத்தை பண்ணியா? ஐயோ பெரியமா, நான் ஏன் பெரியமா இப்படி எல்லாம் பண்ண போறேன்? பெரியப்பா அசிங்கப்படுத்துறதுக்கு நான் நினைப்பேனா? பெரியப்பா எனக்கு சாமி மாதிரி, நான் அவரை எவ்வளவு பெருசா மதிக்கிறேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட மனுஷனை அசிங்கப்படுத்தினா அந்த கடவுள் என்ன சும்மா விடுவாரா? என் பெருமை பேசுறதெல்லாம் இருக்கட்டும், அந்த சிலை எப்படி சுப்பிரமணி காருக்குள்ள வந்துச்சு? ஐயோ அதானே தெரியல, அது தெரிஞ்சா சொல்லிட மாட்டேனா? யாரோ என்னையும் என் இமேஜையும் காலி பண்றதுக்காக வேணும்னே பண்ண மாதிரி இருக்கு. யார் அது? போதையில நிதானம் இல்லாம நீதான் இந்த காரியத்தை பண்ணியா சொல்லுடா. பெரியமா அப்படிலாம் இல்ல பெரியமா, எனக்கு உண்மையாவே எப்படி அந்த சிலை காருக்குள்ள போச்சுன்னு தெரியல பெரியமா. நான் பேண்ட் பேக்கில் தான் சுத்தி வச்சிருந்தேன், எப்படி அந்த சிலை சுப்பிரமணியம் காருக்குள்ள போச்சுன்னு இப்போ வரைக்கும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ எந்த பொறம்போக்கு பரதேசி பண்ணாடன்னு தெரியல, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் கெடுத்துட்டான். நான் சத்தியமா சொல்றேன் பெரியப்பா, இப்படி அவன் எல்லாத்தையும் சீர்குலைச்சான் பாருங்க, அந்த ஒருத்தன் அவன் நல்ல கதிக்கு வரப்போறது இல்ல. பெரியப்பா பையன் லாக்அப்ல இருக்கானேன்னு உன் மனசு பதறச்சா?
பெரிய லார்டு லபகதாஸ் மாதிரி கால் மேல கால் போட்டு ஆட்டிக்கிட்டு படுத்துட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா ஸ்டேஷனுக்கு வந்து நீ அப்ரூவர் ஆகு, அப்பதான் சுப்பிரமணிய வெளியில விடுவாங்க. டேய் மூர்த்தி, பெரியப்பா என்னோட செல்வாக்கையும் என்னோட கான்டாக்ட்ஸையும் வச்சு நான் சுப்பிரமணிய ஈஸியா வெளியே எடுத்துருவேன். ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா அதுக்குள்ள ஆர்வ கோளாறுல சுப்பிரமணி மேல எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அவன் எதிர்காலமே பாழாய் போயிருந்தா. உனக்கே தெரியும் சுப்பிரமணி போலீஸ் ஆகணும்னு வெறியோட சுத்திக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அதை அவனால தாங்கிக்க முடியுமா? அவன் உடஞ்சு போயிருவேண்டா. அவன் உடஞ்சு போறத பார்த்தா நானும் மனசு நொந்து போயிருவேண்டா. பெரியப்பா என்ன பெரியப்பா? போலீஸ் ஆகணும்னு கனவோட இருக்கிற ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் குற்றவாளியா இருந்தா அது நல்லவா இருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்ப என் கூட கிளம்பி நீ ஸ்டேஷனுக்கு வா. நான் தான் ஐம்பொன் சிலையை விற்க வந்தவன். இந்த பையனுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. போலீஸ் ரெய்டுக்கு பயந்து நான் தான் இவனோட கார்ல சிலைய ஒளிச்சு வச்சேன்னு நீ ஸ்டேஷன்ல சொல்லணும். அப்பதான் எந்த கேஸும் இல்லாம சுப்பிரமணி வெளியே வர முடியும். இல்லனா அவன் மேல கேஸ போட்டு அவனோட கனவையே சிதைச்சிருவாங்க. நீ அப்ரூவர் ஆனதுக்கு அப்புறம் நான் அப்படியே சுப்பிரமணிய கூட்டு போயிருவேன் நினைக்கிறியா? உன்னை அங்க ஒரு நாள் கூட ஸ்டேஷன்ல உட்கார விட மாட்டேன்டா. உடனடியா எம்எல்ஏ மினிஸ்டர் லெவல்ல பேசி உன்னை ஈஸியா ஜாமீன்ல எடுத்துருவேன். அதுக்கு ஒரு அரை நாள் ஒரு நாள் டைம் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் சுப்பிரமணி உள்ள இருந்தா எஃப்ஐஆர் போட்டுருவாங்கடா. நீயும் என் பையன் மாதிரி தான்டா. உன்னை அப்படியே அம்போடு விட்டுருவேன்னு நினைக்காத. நீ லாக்அப்ல இருந்தா கூட என்னால அதை பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்படியே என் மனசு பதறும்டா. சுப்பிரமணிக்காக நீ இதை செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. டேய் மூர்த்தி, அவன் தப்பே பண்ணிருந்தாலும் அவனை ஜெயிலுக்கு அனுப்ப முடியுமா? இல்ல அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நான் தான் பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? இத பாரு, ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க. எனக்கு சுப்பிரமணி ஒண்ணுதான், மூர்த்தியும் ஒண்ணுதான். மூர்த்தி இப்ப வருவா, அப்ரூவர் ஆவா, சுப்பிரமணிய வெளியே எடுப்பான். என்னடா யோசிக்கிற? உங்ககிட்ட இருந்து டக்குன்னு பதில் வருதா பாத்தியா? அப்போ நீ வேணும்டே பிளான் பண்ணி தானே என் புள்ளைய மாட்ட வச்சிருக்க. ஐயோ பெரியமா, என்ன பெரியமா, திரும்ப அந்த வார்த்தையை சொல்லி என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க பெரியமா.